வணக்கம். ஃபன்லு நியூஸிற்கு உங்களை வரவேற்கிறேன். ஐஆர்டிஏ வந்து இப்போ புதுசாக கொரோனா ரக்ஷக் அப்படிங்கிற பாலிசி வந்து அறிமுகப்படுத்தியிருக்கேங்க. இந்த கொரோனா ரக்ஷக் பாலிசியை 26 ஜூன்லேயே 2020 வந்து அறிமுகப்படுத்துங்க. ஸ்டாண்டர்ட் பெனிஃபிட் பேஸ்டு ஹெல்த் பாலிசி. இந்த ஹெல்த் பாலிசி எப்படிலாம் இருக்க போகுது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஐஆர்டிஏ ஹெச்எல்டி ஆர்இசி சிஏஆர் 164/06/2020 அப்படிங்கிற அறிக்கையில் தான் வந்து இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இன்சூரன்ஸ் கவரேஜ் எப்படி இருக்குது, இதனுடைய கவரேஜ் எவ்வளவு, எலிஜிபிலிட்டி எவ்வளவு, வெயிட்டிங் பீரியட் எவ்வளவு, கிளைம் அமௌண்ட்லாம் எப்படி இருக்க போகுது, இதனுடைய இம்பார்ட்டன்ட் அஸ்பெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத இன்சூரன்ஸ் டெக்னிக்கல் அப்படிங்கிறவங்க ஏற்கனவே போட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோத்தை இப்போ நம்ம வந்து தமிழாக்கம் பண்ணி மக்களுக்காக போட்டிருக்கிறோம். ஸோ இன்சூரன்ஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த கொரோனா ரக்ஷக் அப்படிங்கிற பாலிசி பார்த்திங்கன்னா, பாலிசி அவைலபிள் வித் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி, லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி, இந்த எல்லா கம்பெனிலையுமே வந்து இந்த பாலிசி வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து இதில் எல்ஐசியில் மட்டும் இல்லை, எந்த கம்பெனிலாம் லைஃப் இன்சூரன்ஸ் பண்ணதோ, ஜென்ரல் இன்சூரன்ஸ் பண்ணதோ, ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணதோ, அந்த எல்லா கம்பெனிலுமே இந்த பாலிசி கிடைக்கும். ஸோ கொரோனா ரக்ஷக் பாலிசி வந்து பார்த்திங்கன்னா, எல்ஐசியில் நீங்கள் எடுத்தீங்கன்னா கொரோனா ரக்ஷக் எல்ஐசி பாலிசியாக கிடைக்கும். ப்ளஸ் கொரோனா ரக்ஷக் ஸ்டார் ஹெல்த்லேயும் இந்த பாலிசி வந்து அவைலபிள் இருக்குதுங்கிறத நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். சரிங்களா? அது மாதிரி எல்லா ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனிலையும் இந்த கொரோனா ரக்ஷக் பாலிசி வந்து அவைலபிள் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எலிஜிபிலிட்டி. எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் பார்த்தீங்க அப்படின்னா, ஏஜட் என்ட்ரி வந்து 18 இயர்ஸ் to 65 இயர்ஸ், 18 வயசுலேருந்து 65 வயசு இருக்கவங்க வந்து இந்த பாலிசி வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். மினிமம் சம்மர் சூடு பார்த்திங்கன்னா 50,000 ரூபாய், மேக்ஸிமம் சம்மர் சூடு வந்து 250,000 ரூபாங்க. ஸோ 50,000 ரூபாயிலேருந்து 250,000 ரூபாய்க்குள்ளே இந்த சம்மர் சூடு நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ கவரேஜ் வேணுமோ அந்த பாலிசி எடுத்துக்கலாம். பாலிசி பீரியடு பார்த்திங்கன்னா 3.5 மந்த், அதாவது 105 நாட்கள், 6.5 மந்த், 195 நாட்கள், 9.5 மந்த், 255 நாட்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எவ்வளோ நாளுக்கு இந்த பாலிசி வேணும் அதுக்குள்ளே தான் அந்த கவரேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பாலிசியோட கவரேஜ் கட் ஆயிரும். 105, 195, 255. ப்ரீமியம் பேமெண்ட் மோடு பார்த்திங்கன்னா சிங்கிள் ப்ரீமியமாக தான் நீங்கள் கட்டணும். ஏன்னா அந்த பாலிசி இருக்க போகிறதே வந்து ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு தான் இருக்கணும். அப்படிங்கனால நீங்கள் வந்து மாதம் மாதம் வருஷ வருஷமாக கட்ட தேவையில்லை, சிங்கிள் ப்ரீமியம் மோடு. கண்டிஷன் போகிறத கிளைம் வந்து த பாசிட்டிவ் டயக்னிஸ் ஆஃப் கோவிட் ஷுட் பி ஃப்ரம் கவர்மெண்ட் ஆத்தரைஸ்ட் டயக்னிஸ் சென்டர். கவர்மெண்ட் ஆத்தரைஸ்ட் டயக்னிஸ் சென்டரில் வந்து கோவிட் பாசிட்டிவ்னு நீங்கள் வந்து ரிசல்ட் வச்சுருக்கணும். 72 ஹவர்ஸ் கன்டினியூஸாக நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் வந்துருக்கணும். ஸோ 72 மணி நேரம் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலைஸ்லாம் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கிளைம் கிடைக்கும். லம் சம்மாக எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 100% சம்மர் சூடு வந்து உங்களுக்கு வந்து கிளைம் கிடச்சிரும். 100% சம்மர் சூடு அப்படிங்கிறது நீங்கள் 50 வரைக்கும் எடுத்தீங்கன்னா 50,000 கிடச்சிரும். இல்லை 1 லட்சமோ 1.5 லட்சமோ 2 லட்சமோ அல்லது 2.5 லேக்ஸ் நீங்கள் எடுத்திருந்தீங்கனாலும் உங்களுக்கு கோவிட் பாசிட்டிவாக வந்துச்சு அப்படின்னாலே அந்த கிளைம் வந்து ஃபுல்லாக செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து கிளைம் ப்ராசஸிங். கிளைம் ப்ராசஸிங் யார் பண்ணாங்கன்னா விஆர்டிபிஏ, அவங்க தான் வந்து கிளைம் ப்ராசஸிங் வந்து பண்ணுறாங்க. இதுதான் ஓவரால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த சிங்கிள் ப்ரீமியம் கோவிட் ரக்ஷக் பாலிசி வந்து யார் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பாலிசி வில் பி அவைலபிள் ஃப்ரம் 10th July 2020. சரிங்களா? வரக்கூடிய July 10th இந்த பாலிசி வந்து அவைலபிளாக இருக்குது. வெயிட்டிங் பீரியடு பார்த்திங்கன்னா இந்த பாலிசி முக்கியமாக கவனிக்க வேண்டியது, பாலிசி எடுத்த நாள்லேருந்து உங்களுக்கு கிளைம் கிடைக்காது. பாலிசி எடுத்துலேருந்து ஒரு 15 நாள் வந்து நீங்கள் வெயிட்டிங் பீரியட் வந்து இருக்கணும். ஆஃப்டர் 15 டேஸ் ஓன்லி உங்களுக்கு வந்து கவரேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதே நீங்கள் வந்து வித்தின் 15 டேஸில் வந்து உங்களுக்கு கோவிட் அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து கவரேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகாது, நாட் கவர் ஆகாது. அப்போ பாலிசி எடுத்துகிட்டு 2 நாளே ஒருத்தருக்கு வந்து கோவிட் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அவருக்கு வந்து அது கிடைக்காதுங்க பணம். 15 நாளைக்கு அப்புறம் வந்தால் மட்டும்தான் பணம் கிடைக்கும். ஸோ ப்ரீமியம் வில் பி காமனாக இருக்குதுங்க. ப்ரீமியம்லாம் பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்திங்கன்னா ஸ்டேட் வைஸ் ஜோன் வைஸ் வந்து மாறும். இந்த ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் பேன் இண்டியாவுக்கு வந்து ஒரே ப்ரீமியம் தான், மாறவே மாறாது. ஸோ வெயிட்டிங் பீரியட் 15 நாளுங்கிறதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஏற்கனவே கோவிட் வந்தவங்க நான் இப்போ போய் நான் பாலிசி எடுக்கிறேன் நம்ம கிளைம் பண்ணிக்கிறேன்னு நினச்சிங்கன்னா பண்ண முடியாது. ஸோ அதையும் கவனம் வச்சுக்கோங்க. உங்கள் குடும்பத்தில் யாருக்கெல்லாம் வேணுமோ எல்லோருமே இந்த பாலிசி எடுத்துக்கோங்க. கோவிட்லேருந்து தற்காத்துக்குள்ள மீண்டும் ஒரு வாய்ப்பை வந்து ஐஆர்டிஏ கொடுத்துருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. அடுத்து என்னுடைய ப்ரீமியம் மத்திய நம்ம அடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நன்றி. ஃபன்லோட தொடர்ந்து நினைந்திருங்கள். ஃபன்லோ இது உங்களுக்காக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.